அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்னென்ன சொன்னாங்க, குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கணக்கு எடுத்தோம்னா அரசு குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,19,00,000 பேர் இருக்காங்க. ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,64,000 பேர் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப வந்து 3வது வருஷம் நடக்குது, ஆனா 1000 ரூபாய் யாருக்கும் கொடுத்த பாடு இல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, தகுதி வாய்ந்த பெண்களை தேர்வு செய்யறதா சொல்லி ஏகப்பட்ட விதிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. இது அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். வீணா ஏமாத்திக்கிட்டு தெரியாதீங்க அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். இப்ப சட்ட ஒழுங்கு நான் சொல்ல தேவையே இல்லை. இவங்க எல்லாம் பாவம் போலீஸ்காரவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிய பாக்குறதுக்கு வர்றாங்க, அத அவங்க மேல ஒன்னும் நான் சொல்ல முடியாது. ஆனா சட்ட ஒழுங்க பாக்கணும் அப்படின்னாக்க அந்த திமுக கட்சிக்காரவங்க எல்லாம் முதல்ல அடக்கி வைக்கணும். அது செய்ய வேண்டியது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அத செஞ்சாக்க சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல ஒழுங்கா இருக்கும். மத்த மாநிலம் மாதிரி நம்ம மாநிலம் கிடையாது, ஒரு நல்ல மாநிலம் தான். எல்லாருமே வடக்கே எல்லாம் போனா சொல்லுவாங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள மக்களும் நல்லவங்க தான். அதனால அம்மா இருக்கும் போது மட்டும் சட்ட ஒழுங்கு ரொம்ப சரியா இருக்கு. அதே போலீஸ் தான் அப்பயும் இருந்தாங்க. எல்லாரும் நல்லா கவனிக்கணும், இதே போலீஸ் தான் அப்பயும் இருந்தது, அதே போலீஸ் தான் இப்பவும் இருக்கு. ஏன் உங்களால பார்க்க முடியல, காரணம் உங்க கட்சிக்காரவங்க அத்துமீறி போயிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல நீங்க கூப்பிட்டு அடக்கி வைக்கணும். அப்படி வச்சாக்க சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் ஒரு வழியா பண்ணிட்டாங்க. அதாவது எங்க இருந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வருதோ அதுல என்னென்ன குளறுபடி பண்ணணும், அந்த பணத்தை எப்படி எப்படி மாத்தி சொந்தம் கொண்டாடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாத்திக்க பாருங்க. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அரசாங்கத்து எப்படி நடக்கணும் எப்படி நடத்தணுங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிட்டு வர்றேன். ஏன்னா நான் நம்ம அம்மா கூட இருந்திருக்கிறேன், அதனால ஆட்சி எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒழுங்கு மரியாதையா ஆட்சியை ஒழுங்கா நடத்த பாருங்க. உங்க மந்திரிகளையும் கொஞ்சம் பார்த்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறப்ப மட்டும் போய் குனிஞ்சி நெளிஞ்சி கேக்குறீங்க, மத்த நேரத்துல என்ன சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க பஸ்ல பெண்களுக்கு ஃப்ரீன்னு. உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டாங்களா? யாரும் கேட்கல. நீங்களா சொல்லிட்டு அந்த பஸ்ல போய் ஒருத்தங்க ஒரு வயதானவங்க போய் ஏறும்போது நீ வந்து ஓசி பஸ் அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே எல்லாரும் ஏறி போலான்னு சொல்லிவிட்டு திருப்பி ஓசி பஸ்ல நீ ஏறியா அப்படி ஒண்ணு கேக்குறீங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு கேப்பீங்க? இப்ப 24லயும் இப்ப தேர்தல் வருது, அதுல நீங்க எல்லாம் ரொம்ப விழிப்போட இருக்கணும். இவங்களை இங்கவே இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் மேல போறதுக்கு நீங்க எல்லாம் அனுபவிச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். தமிழ்நாட காப்பாற்றணும் அப்படின்னா மக்கள் கையிலையும் இருக்கு. அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சொல்ற, நானா இருந்தாலும் சொல்றேன், எல்லாருக்கும் ஒன்னாதான் சொல்றேன். நீங்க பார்த்து யார் நல்லவங்க, யார் நம்மளை மதிச்சு பார்ப்பாங்க, யார் செய்வாங்க, அந்த செய்யக்கூடிய திறமை யாருகிட்ட இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி செஞ்சு நீங்க வாக்குகளை கொடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, அம்மா இருந்தப்ப எப்படி நடந்தது? இங்க வர்ற வருமானத்தை வச்சுதான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க.
நாங்க ஒண்ணு ஏதோ குதிச்சு வந்து பண்ணல. ஆனா உங்களால ஏன் பண்ண முடியலன்னு தான் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன். அதனால எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து என்னென்ன தப்பு பண்ணுதுன்னு நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். அப்பப்போ என் கருத்துக்களை சொல்றேன். நாங்கள் ஒரு எதிர்கட்சி அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கா, சரியா சொல்றாங்களான்னு பார்த்து அது சரின்னு பட்டா நீங்க எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு வீண் மம்பு பண்ணிக்கிட்டு வீணா மக்களை போட்டு அலக்கழிக்காதீங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.